சகோதர சகோதரிகளே, மறுபடியுமாக உங்களை இந்த சால்வேஷன் மினிஸ்ட்ரி ஊழியங்கள் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஆண்டவருடைய வெளியேறப்பட்ட சத்தியங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டு வருகிற உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் செய்திக்கு நாம் போவதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையை மீட்புறமாகிய எங்கள் பரலோக ராஜாவே, இந்த நாளிலே நாங்கள் படிக்க போகிற சத்தியங்களை புரிந்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் சத்தியத்தை கேட்க முடியாய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிந்தைகளையும் நீர் ஒருமுகப்படுத்தும், அவர்களோடு நீர் பேசும். ஆண்டவரே ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறபடினாலே உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளுடைய குடும்பங்களை, அவருடைய வேலை ஸ்தலங்களை, அவருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நீர் ஆசீர்வதிக்க வேணுமா? இயேசுவின் வழியாக கேட்கிறேன் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஒருவரிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்டேன், என்ன என்று சொன்னால், தானத்திலே சிறந்த தானம் எது என்று சொன்னார். அவர் சொன்னார், இரத்த தானம் என்று சொன்னார். இன்னும் சிலர் இடத்திலே நான் அதை கேட்டபோது ஒரு சிலர் சொன்னார்கள் நிதானம் என்று சொல், ஒரு சிலர் சொன்னார்கள் அன்னதானம் என்று சொல். ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு தானத்தை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். அது என்ன தானம் என்று சொன்னால் சமாதானம். இன்னைக்கு கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம், பெயர் இருக்கலாம், புகழ் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில சமாதானம் இல்லை என்று சொன்னால் எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. எனவே இந்த நாளின் செய்தியானது சமாதானம் எப்படி நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை மையமாக கொண்ட செய்தியாக இருக்க போகிறது. வாங்க நாம இந்த நாளின் சத்தியத்துக்கு நாம் போகலாம். சங்கீதம் 119 அதிகாரம் 165 வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் 119 அதிகாரம் 165 வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. யாருக்கு மிகுந்த சமாதானம் உண்டு? சமாதானம் உண்டு என்று சொல்லவில்லை, மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அப்படியானால் யாருக்கு அந்த சமாதானம்? உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு. இங்கே வேதம் என்று சொல்லும் பொழுது ஆங்கில வேதாகமத்திலே த லா என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவருடைய கற்பனைகளை நேசிக்கிறவர்களுக்கு, அவைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு உண்டும் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் பவுல் சொல்லுகிறார், இந்த கற்பனைகள் நன்மையாயும் நீதியாயும் இருக்கிறது என்று சொல்லி. ரோமர் 12 அதிகாரம் படிக்கணும், ரோமர் 7 அதிகாரம் 12 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அது பின்பாக உங்களுக்கு சமாதானம் வேண்டுமா அப்படி என்றால் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க வேண்டும். என்னவென்று சொன்னால் பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனத்தையும் 7 வசனத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே எப்படி காரியங்கள் செய்தால் நமக்கு சமாதானம் உண்டு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது பின்பாக ரோமர் 12 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கும் பொழுது கூடுமானால் யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கூடுமானால் யாவரோடும் எப்படி இருக்கணும்? சமாதானமாய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது பின்பாக ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிறைய பேர்கள் பழைய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு பெயர் என்னவென்று சொன்னால் ஏசாயா 9 அதிகாரம் 6 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி சொல்லப்படும். எனவே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் யார்?
ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்கு சமாதானத்தை தர முடியும். நீங்கள் இந்த உலகத்திலே எதை வேணாலும் நீங்க காசு கொடுத்து வாங்கலாம், ஆனால் சமாதானத்தை நீங்க என்ன செய்ய முடியாது, அதை காசு கொடுத்து வாங்க முடியாது, அதை ஆண்டவர் மாத்திரம்தான் தருவார் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அது பின்பாக நீதிமொழிகள் 3:1-2 நாம் வாசிக்கும் பொழுது நன்றாக இந்த வசனங்களை நீங்கள் கவனித்து பாருங்கள். என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. எதை காக்க கடவது? கட்டளைகளை காக்க கடவது. அவைகள், அவைகள் என்றால் இவைகள் ஆண்டவருடைய கட்டளைகள். அது என்ன செய்கிறது? கட்டளைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஆண்டுடைய கற்பனைகள் எதை கொண்டு வருகிறது? நமக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். ஆண்டுடைய கற்பனைகள் அதை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு தேசத்திற்கு சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் அதை யார் தான் தர முடியும்? ஒரு வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். லேவியராகமும் 26:6 லேவியராகமும் 26:6 நாம் வாசிக்கும் பொழுது தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். அப்படி என்றால் ஒரு தேசம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் நாம் ஜபிக்கிற ஜபத்தின் மூலமாக ஆண்டவர் அந்த தேசத்திற்கு சமாதானத்தை நிச்சயமாக நினைச்சுவார், கொண்டு வருவார் என்பதை நீங்கள் விசுவாசித்து பாருங்கள். எப்பொழுது ஆண்டவர் அந்த தேசத்திற்கு சமாதானத்தை கொண்டு வருகிறார்? லேவியராகமும் 26:3 நாம் வாசிக்கும் பொழுது என் கட்டளையின்படி நடந்து என் கற்பனைகளை கை கொண்டு அவைகளின்படி செய்தால் அந்த தேசத்திற்கு என்ன கிடைக்கும்? சமாதானம் உண்டு. ஆண்டவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற தேசத்திற்கு ஆண்டவர் சமாதானத்தை தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தந்திருக்கிறார். உதாரணத்திற்கு நாம் பழைய ஏற்பாட்டிலே யாரை பார்க்கலாம் என்று சொன்னால், சாலமோனுடைய ஆட்சி காலமானது மிகுந்த சமாதானம் உள்ள ஆட்சி காலமாக இருந்தது என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. எப்பொழுது வரைக்கும்? சாலமோன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து உண்மையாய் இருக்கிற வரைக்கும் அந்த தேசத்திலே சண்டையே இல்லாமல் சமாதானமாக அந்த தேசம் இருந்தது என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. சாலமோனுக்கு பின்பாக தான் அந்த தேசம் இரண்டாக பிரிந்தது. இஸ்ரேல் என்றும் யூதா என்றும் பிரிந்ததை நாம் பார்க்கிறோம். எனவே ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற தேசம், ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற மக்கள் இருக்கும் பொழுது அந்த தேசம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும் என்பதை நாம் காண முடிகிறது. அதற்கு பின்பாக ஊழியக்காரர்களுடைய வேலை என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். என்ன என்று சொன்னால் ஏசையா 52:7 நாகும் 1:15. அதுக்கு பின்பாக ரோமர் 10:15. இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஒரு ஊழியக்காரனுடைய வேலை என்ன என்று சொன்னால் அவன் சமாதானத்தை கூறி, ஒரு வீட்டுக்கு போகும் பொழுதோ ஒரு தேசத்திற்கு போகும் பொழுதோ அந்த தேசத்திற்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடியதான வார்த்தைகளை அவன் என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என பார்க்கிறோம். அதுக்கு பின்பாக மத்தேயு 5:9 நாம் வாசிக்கும் பொழுது சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் யார் எனப்படுவார்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. அது பின்பாக ஒரு ஊழியக்காரர் ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது என்று சொன்னால் மத்தேயு 10:12-13 வாசிக்க பாருங்கள். மத்தேயு 10:12-13 ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது அந்த வீட்டை நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ்த்த வேண்டும். என்னதான் அந்த வீட்டிலே சொத்து பணம் பெயர் புகழ் எல்லாம் இருந்தாலும் அந்த வீட்டிலே சமாதானம் இல்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், முதலாவது அந்த வீட்டிற்கு சமாதானத்தை கூறி அறிவிக்க வேண்டும். அந்த வீடு பாத்திரமானாய் இருந்தால் அந்த சமாதானம் அவர்கள் மீது தங்கும் என்று சொல்லி
வேதாகமம் நமக்கு சொல்லி தருகிறது. அது பின்பாக ஏசையா 57 அதிகாரம் 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசையா 57 அதிகாரம் 2 வசனம், நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்திற்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாருகிறார்கள். அப்படியானால் எது சமாதானத்தை கொண்டு வருகிறது? ஒரு நேரத்தில் மரணம் கூட அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வருகிறது. நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, ஐயோ நான் இன்னும் எவ்வளவு காலம் நான் ஜீவனோடு இருக்கணும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நேர்மையாய் நடந்தவர்கள், ஆண்டவருக்கு உண்மையாய் நடந்த பிள்ளைகள், அவர்கள் மரிக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வருகிறது என்று சொன்னால், அதை சமாதானத்திற்குள் பிரவேசித்து. அவர்கள் எங்கே பிரவேசிக்கிறார்கள்? சமாதானத்திற்குள் பிரவேசிக்கிறார். அப்படின்னா இந்த உலக கவலைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு முடிவு என்ன என்று சொன்னால், அது நம்முடைய மரணமாக இருக்கிறது. எனவே மரணம் வருவதை குறித்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஆண்டுடைய பிள்ளைகள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நேர்மையாய் நடந்தவர்களுக்கு என்ன நினைக்குது, சமாதானத்திற்குள் பிரவேசித்து அவர்கள் என்ன செய்வார்கள், இளைப்பாறுவார்கள் என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. கடைசியாக இந்த சமாதானத்தை கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், யோவான் 14 அதிகாரம் 27 வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் 14 அதிகாரம் 27 வசனம், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த உலகம் கொடுக்கக்கூடிய சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு தருகிறேன். இன்னைக்கு நிம்மதியை தேடி ஓடி அலைகிற கூட்டத்தை நாம் பார்க்கலாம். அநேக பாவ வழிகளிலே சென்று அங்கே நிம்மதியை தேடி அலைந்து திரிந்து கடைசியில் படுகுழியில் விடக்கூடிய மக்களை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் ஆண்டவர் வருத்தமடைவார் என்பது உண்மை. ஏனென்று சொன்னால் அவைகளெல்லாம் சமாதானத்தை கொண்டு வரும் என்று சொல்லி அதை நம்பி இன்னைக்கு பாவ வழியிலே ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்கலாம். பணம் சம்பாதித்தால் நமக்கு சமாதானம் வந்துவிடும், பிறகு இந்த பாவங்களிலே நாம் அடிமைப்பட்டு கிடந்தால் நமக்கு சமாதானமாய் இருக்கலாம், எப்பொழுது நிம்மதியாய் இருக்கலாம் என்று சொல்லி அநேகர் ஓடித்திருக்கிறார்கள். ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, அவைகளெல்லாம் நமக்கு நிரந்தரமான சமாதானத்தை கொண்டு வராது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். கடைசியாக யாருக்கு சமாதானம் இல்லை என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்கிற போது வேதாகமம் சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி. யாருக்கு சமாதானம் இல்லை? துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிறது. இதை நாம் எங்கே பார்க்கலாம் என்று சொன்னால், ஏசையா 57 அதிகாரம் 21 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசையா 57 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே நாம் துன்மார்க்கராய் இராமல் சன்மார்க்கராய் இருக்கும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். எனவே ஆண்டவருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, ஆண்டவருடைய கற்பனைகளை கீழ்ப்படுகிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லி சங்கீதத்திலே நாம் வாசித்தோம். எனவே ஆண்டவர் அப்படிப்பட்ட சமாதானத்தை நமக்கு தந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கேட்ட உங்கள் யாவருடைய வாழ்க்கையிலும் அந்த சமாதானத்தை தேவன் கட்டளையிடுவாராக. நாம் ஜெபம் செய்வோம். இரக்கமும் பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த எங்கள் பரலோக ராஜாவே, ஆண்டவரே சமாதானத்தை கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. ஆண்டவரே இன்னைக்கு உலகத்திலே நிம்மதி இல்லாமல் எத்தனை குடும்பங்கள் சீர்கெட்டு கொண்டிருக்கிறது ராஜா, சத்ருவின் பிடியிலே ஆண்டவரே மாட்டி அநேகர் சமாதானத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள் ராஜா. தகப்பனே, அப்படிப்பட்ட குடும்பங்கள் எல்லாம் நம்முடைய சமாதானம் பெருகும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும் சுவாமி. உண்மையாய் விசுவாசத்தோடு யாரெல்லாம் இப்பொழுது கேண்டி வேண்டி ஜபிக்கிறார்களோ ஆண்டவரே அவருடைய குடும்பங்களிலே சமாதானத்தை நீர் கட்டளிடும்படியாக சொல்லியிருக்கோம். ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே அதை தர முடியும் கர்த்தாவே. எனவே கர்த்தர் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தேன் அவருடைய வாழ்க்கையிலே சமாதானம் பெருக பண்ணி தந்தை வழிநடத்த முடியாது. இயேசுவின் வழியாய் கேட்கிறேன் ஜெபங்களிலும் நல்ல பிதாவே, ஆமென்.